இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரவை கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரவையை வறுத்துக்கணும். நீங்க வறுத்து ரவை வாங்கினாலும் சரி, அதை வந்து வீட்டில் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். நான் கால் கிலோ ரவை எடுத்திருக்கேன், அது வந்து ஒரு டம்ளர்ல இந்த மாதிரி அளந்துக்கலாம். இதுல தான் நம்ம சக்கரை அளவும் போட போறோம், தண்ணி இதுக்கான அளவு தான் ஊத்த போறோம். அதனால நீங்க எந்த டம்ளர்ல எடுக்கிறீங்களோ கணக்கு வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்ப இந்த டம்ளர்ல எடுத்துக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்க, ரவையை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவு மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். ரொம்ப செவந்து வரக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து பார்த்தா நம்மளுக்கு நல்லா நறுன்னு இருக்கணும். இப்போ வறுத்தாச்சு, இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையும் அதில் வறுத்துக்கலாம். இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். லைட்டாக சவந்து வந்தால் போதும், ரொம்ப டார்க்காக சாப்பிடணும் இல்லை. அதிலே கொஞ்சம் திராட்சை, ஃபர்ஸ்ட் முந்திரியை சேர்த்துட்டு அப்புறம் திராட்சையை சேருங்க. திராட்சை வந்து உப்பி வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். சேர்ந்துச்சு பாருங்க, நம்மளுக்கு திராட்சையும் இந்த மாதிரி வரணும், உப்பி வரணும் அந்த மாதிரி. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க, நம்ம ரவை வந்து இதில் எடுத்தோம் இல்லையா, அப்போ அதே அளவு சக்கரை ஒன்றுக்கு ஒன்று, ஒரு கிளாஸ் ரவை எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் சக்கரை, அந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு அளந்து வச்சுக்கலாம், ஏன்னா அதை தண்ணி ஊற்றி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால இப்போ பாருங்க, கேசரி செய்யறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு எப்படின்னா, ஒரு கிளாஸ் ரவைக்கு வந்துட்டு 2¼ கிளாஸ் அட்லீஸ்ட் 2½ சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இறுகாமல் நல்லா தடத்தலன்னு வரும். ரெண்டு நான் 2¼ அளவு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இதை வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு, இதை பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும், அப்போ தான் ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கேசரி பவுடர், நான் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன், உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கவும் இந்த ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். பாருங்க, தண்ணி கொதிக்கிறதுல ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து கட்டி சேராம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா வேகட்டும். கட்டி இல்லாம இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் உறிஞ்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தான் சர்க்கரை, அதாவது நான் எந்த கிளாஸில் எடுத்தனோ அந்த கிளாஸில் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதே சேர்த்துடலாம். இதை சேர்த்தோடனே உங்களுக்கு இலவலாகவும் பயந்துடாதீங்க, மறுபடியும் அப்படியே நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெய் எக்ஸ்ட்ரா வேணாலும் விட்டுக்கலாம். வறுத்து வச்சா முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உங்களுக்கு இதுல ஏலக்காய் பொடி வேணா சேர்த்துக்கோங்க நான் இந்த சைக்கல ஓ இன்னொரு ஸ்பூன் நெய் எடுக்கலாம் பாருங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு கேஸ் ரெடி ஆயிடுச்சு இது இப்படி தான் இருக்கும் ஆறுனாலே உங்களுக்கு நல்ல ரொம்ப கெட்டி ஆகாது நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் தண்ணி வந்து இதோட நீங்க கம்மியா ஊத்துனீங்கன்னா நமக்கு எந்த மோதே உங்களுக்கு கெட்டி ஆயிடும் இப்ப பாருங்க இது கரெக்டா இருந்து உங்களுக்கு இது ஒன்னு ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனாலே கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ரவா கேசரி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ